வனமகன் படம் மூலமாக தமிழில் அறிமுகமான சாயிஷா, அப்புறமா சூர்யா ஆர்யா இணைஞ்சு நடித்த காப்பான் படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. படத்தில் சூர்யாவோட ஜோடி போட்டிருந்தாலும் நெஜத்தில் ஆர்யாவோட ஜோடி சேர்ந்துட்டாங்க. அவங்க அறிமுகமான வனமகன் படத்துலேயே அவங்க ஒரு செம்ம டான்சர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் மேலே எப்போவுமே சாயிஷாவுக்கு ஒரு செம்ம கிரேஸ் இருக்குங்க. அதனால தான் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு டான்ஸ் கிளிப் ஒன்று அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கிளிப் தான் செம்ம ட்ரெண்டிங் ஆகியிருக்கு. இன்னைக்கு சாயிஷா அப்லோட் பண்ணியிருக்கிற அந்த வீடியோவில் சாயிஷாவும் அவங்களோட டான்ஸ் மாஸ்டரும் சேர்ந்து செம்ம கலக்கலா ஒரு சல்சா டான்ஸ் ஆடியிருக்காங்க. ரெண்டு பேருமே ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு வேகம் கண்டிப்பாக தெரியுதுங்க. அந்த வேகத்தையும் தாண்டி அந்த வீடியோவில் ஒரு கிளாஸான ரொமான்டிக் டச் இருக்குது. அதுதான் ரசிகர்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். போகிற போக்க பார்த்தா நடிகர் ஆர்யா கூட ரொம்ப சீக்கிரமாக சல்சா டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு தான் தோணுது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற விக்ரம் படத்துக்கான வேலைகளை கமல் தூசு தட்டி ஆரம்பிச்சிட்டாரு. கடந்த சில மாதங்களாக பாலிடிக்ஸில் பிஸியாக இருந்த நடிகர் கமல்ஹாசன் திரும்பவும் சினிமாவில் தன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு. வேட்டையாடு விளையாடு படத்துக்கு அப்புறமா தூங்காவனம் படத்துலையும் அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளாக தான் நடிச்சிருந்தார். ஆனாலும் அந்த படத்தில் அவர் ஒரு தடவை கூட யூனிஃபார்மை மாட்டலை. விக்ரம் படத்தில் கமலுக்கு வில்லனாக நடிகர் ராகவா லாரன்ஸ் நடிக்கிறதா பேச்சு அடிபட்டது. ஆனாலும் அப்புறமா அவரே இந்த படத்துலேருந்து அவர் விலகிட்டதா அறிவிச்சிருந்தார். இதே நேரத்தில் நடிகர் ஃபஹத் ஃபாசில் விக்ரம் படத்தில் நடிக்கிறதா உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காரு. ஆனாலும் இவர் கமலுக்கு வில்லனாக நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னென்னா, இந்த படத்தில் 15 வருஷத்துக்கு அப்புறமா காக்கி யூனிஃபார்மை மாற்றுறாரு நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன். ரீசண்டாக ரிலீஸ் ஆன தன்னோட சுல்தான் படம் பற்றி இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் லைவ் சேட்டில் நடிகர் கார்த்தியும் அந்த படத்தோட ஹீரோயினான ரஷ்மிகாவும் இன்றைக்கி சேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த லைவ் சேட்டில் தான் கார்த்தி இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. கார்த்தி நடிப்பில் வெளிவந்து சக்கப்போடு போட்ட கைதி படத்தோட ரெண்டாம் பாகத்துக்கான வேலைகள் அடுத்த வருஷம் ஆரம்பமாகும் அப்படின்னு அவர் இந்த லைவ் சேட்டில் சொல்லியிருக்கார். இயக்குனர் மணிரத்னத்தோட கனவு படமான பொன்னியின் செல்வன் படத்தோட ஷூட்டிங் 70% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலை நடிகர் கார்த்தி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. பொன்னியின் செல்வன் படம் 2022 பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு கார்த்தி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் கொரோனா பரவலோட நிலவரத்தை பொறுத்து தான் படம் வெளியாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சூப்பர் டீலக்ஸ் படத்துக்காக சிறந்த துணை நடிகர் அப்படிங்கிற தேசிய விருது பெற்ற விஜய் சேதுபதி தன்னுடைய தர்மபுரி மாவட்ட ரசிகர் மன்ற தலைவரோட குழந்தைக்கு துருவன் அப்படின்னு பேர் வச்சதோட அந்த பிஞ்சு குழந்தையோட நெத்தியில் அன்பா ஒரு முத்தமிடுற வீடியோ இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டுருக்கு. நடிகர் விஜய் சேதுபதி தன்னுடைய ரசிகர் ஒருவருடைய குழந்தைக்கு பேர் வச்ச விஷயம் இப்போது ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ரீலாக இருந்தாலும் ரியலாக இருந்தாலும் எப்போவுமே யதார்த்தமாக இருக்கிறது தான் விஜய் சேதுபதியோட தனி ஸ்டைல். ஹீரோவாக நடித்தாலும் வில்லனாக நடித்தாலும் குணசித்திர கதாபாத்திரத்தில் நடித்தாலும் எப்போவுமே தன்னுடைய பாங்கை எப்போவுமே அவர் விட்டு கொடுத்ததில்லை. தன்னோட ஃபேன்ஸை மரியாதையாக நடத்துகிற ஒரு சில நடிகர்களில் விஜய் சேதுபதியும் ஒருத்தர். அதனால தான் இவருக்கு மக்கள் செல்வன் அப்படிங்கிற பட்டத்தை மக்களே பார்த்து கொடுத்துருக்காங்க.